ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜேபி பிளாக்ஸ் தமிழ் என்னடா கடப்பரப்பி போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது நான் ஊருக்கு போகும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போனேன் ஐ மீன் மேக்கப் ஐட்டம் அண்ட் என்னோட ஸ்கின் கேர் என்னென்னலாம் கொண்டு போனேன் அப்படின்றதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் ஊருக்கு போனது என்னோட சிஸ்டர் வெட்டிங்க்காக ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா மேக்கப் ஐட்டம் நான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக தான் இருந்தது பிகாஸ் நான் செல்ஃப் மேக்கப் தான் போட்டுப்பேன் எனக்கு அதுக்கு எனக்கு எல்லாமே தேவைப்படும் ஒன்று ரெண்டு கூட வீட்டில் வச்சிட்டு போகிற மாதிரி இருக்காது இந்த மேக்கப் பேக் நான் கொரியாவில் வாங்கியிருந்தேன் இது நல்லா ஸ்டட்டியாக இருக்கும் உள்ளே என்ன திங்ஸ் வச்சாலுமே அது வந்து பெருசா டேமேஜ் எதுவுமே ஆகாது அது நான் லாஸ்ட் டைம் எடுத்துட்டு போகும்போது என்னோட காம்பேக்ட் பவுடர் எல்லாம் கொட்டி ரொம்ப மோசகரமான அதை தான் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்வை பேயில் இருந்து மேக்கப் ரிமூவர் டிஷ்யூ எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இது நான் காசு போட்டு வாங்கலைங்க லாஸ்ட் டைம் வந்து நைக்கால ஏதோ ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீ கிஃப்டா இது கிடைச்சது அதுலயே ஓப்பன் பண்றதுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஆனா அதை நான் பார்க்காம லூஸ்தனமா கட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த மேக்கப் ரிமூவர் டிஷ்யூ வந்து வெட்டாதானே இருக்கும் அது ஃபுல்லாகவே சீக்கிரமே ட்ரை ஆயிடும் அறிவு நான் அந்த வேலையை பார்த்துட்டு சரி என்ன பண்றது அப்படின்ட்டு அதை நான் இன்னொரு ஒரு பர்ஸ்குள்ளே போட்டு தான் ஊருக்கு கொண்டு போயிருந்தேன் இதுல இடையில இடையில நம்ம செப்பரேட் பண்ற மாதிரி அவங்களே பிளாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு வேணும்னா குட்டி குட்டியா கூட இதை பண்ணி வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா பெரிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து அலைன் பண்ணி ஐட்டம்ஸ் இருக்கேன் இந்த டைம் எடுத்துட்டு போறதுக்கு த்ரீ தேர்ட்டி டாபி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் இது வந்து என்னோட ஷேடுக்கு ஒரு ஷேட் லைட்டராக இருக்கும் சம்மர் டைம்ல வின்டர் டைம்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்சா இருக்கும் அப்படின்னு நான் இப்போ வரைமே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிதான் மேக்கப்பும் இருக்கேன் பெருசா கிரே ஆகிறது கிடையாது அது கூடவே லேக்மி பிளட் பர்ஃபெக்ட் பிரைமர் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் மெபிலின் சூப்பர் ஸ்டே லிங்க்கு ஷேட் அண்ட்ரை வேல்டு இதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் இதை பார்க்கலன்னா பாருங்கள் போயிட்டு அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் என்கிட்ட நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ரோஸ் க்ளோ டோனர் வந்து முடிய போகிற நிலமையில இருந்துச்சு அதை நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன்னா டென் டேஸ்க்கு அது சரியாக வராது அதுக்காக அதை எடுத்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் இதே டோனர் வாங்கியிருந்தேன் அதை நான் பர்பிள் ஹால் வீடியோவில் போட்டிருப்பேன் அதுலேருந்து இதில் கொஞ்சமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன் பிகாஸ் சைஸ் இதுதான் வந்து காம்பாக்டே எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் த்ரூ அவுட் அந்த டென் டேஸுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா மெபிலினோட ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் தேர்ட்டி எம்எல் இது வாங்கியிருந்தேங்க இதோட பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு இது கம்ப்ளீட்டாக என்னோட ஷேடே கிடையாது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தப்பை பண்ணாதீங்க ட்ரை ட்ரையானு இருக்கும் நம்ம அதில் ட்ரை பண்ணோன்னா நம்மளோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ ஆன் பண்ணிவிட்டு பண்ணுறது அதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இதுதான் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆன மாதிரி அது காட்டுச்சு அப்பவே நான் யோசிச்சுருக்கணும் த்ரீ தேர்ட்டி தானே நம்மளுக்கு கொஞ்சம் சூட் ஆகும் இது வந்து அதை விட லைட்டர் ஷேடாக இருக்கே அப்படின்ட்டு பட் நான் நிறைய டைம் ஒரு நாள் ஃபுல்லாக அதை தான் பண்ணிகிட்ருந்தேன் சரி ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டில் நான் வாங்கிட்டேங்க பார்த்திங்கன்னா அது என்னோட ஷேடுக்கு வே லைட்டராக இருந்துச்சு அதை என்னால் டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிரே பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கும் ஸோ அதனால நான் அதை ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தேன் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே காசு போட்டு வாங்கிட்டு நம்ம கீழே போட மனசு வராது இல்லையா நானும் கண்டிப்பாக அதை பண்ணவே மாட்டேன் ஏதாவது ஒரு விதத்தில் இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறமா மம்மா இடத்துலேருந்து அந்த ரோஸ்மரி ஆயில் எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக கிடச்சிருந்தது லாஸ்ட் டைம் நான் நைக்கால் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லியிருந்தாலும் ஸோ அந்த என்ஒய்பி டிஷ்யூவோட சேர்த்து இதுவுமே ஃப்ரீ கிஃப்ட் இருந்தது ஸோ அதையுமே எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லாயிருக்கும் நல்ல ஸ்மெல்லு ப்ளஸ் ஹேருக்குமே ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டே இருக்கேன் பிகாஸ் என்னால் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண முடியல அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நர்வஸாகவே இருந்துட்டு இருந்தேன் அதனால நீங்கள் ப்ளீஸ் அதை கண்டுக்காதீங்க இந்த வீடியோவோட பர்பஸே நான் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேருக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போனேன் அப்படின்றது தான் ஓகே கம்மிங் டு த வீடியோ நான் கன்சீலர்க்காக எல்லை கேர்ளோட ஃபான் அப்படின்ற ஷேடு இருக்கிற கன்சீலர் வாங்கியிருந்தேங்க அது நிறைய பியூட்டி இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லிட்டு ஓகே என்னோட ஷேடில் இருக்கிறவங்களுக்கு அது எக்ஸாக்ட் மேட்ச் ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு ட்ரஸ்டில் தான் அதை வாங்கியிருந்தேன் பட் அது வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை ஆனால் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அது ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த லிப் பாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நான் நைக்காவோட கன்சீலர் பேலட் வச்சுருக்கேன் அதுலேருந்து தான் நான் ஆரஞ்சு கரெக்டர் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு டஸ்கி டோனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேலட் மஸ்ட்டுங்க இதில் நீங்கள் நிறைய விதமாக ஒர்க் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அதுக்கப்புறமா ஸ்விஸ் பியூட்டியில் இருந்து ஐ ஷேடோ பேலட் அது நல்ல பிக்மெண்டடாக சூப்பராக இருக்கும் தென் லேக்மேலேருந்து சிசி க்ரீம் ஷேட் ஆல்மண்ட் வாங்கியிருந்தேன் இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டர் கொஞ்சம் இல்லை நிறையவே லைட்டராக தான் இருக்குது நான் தப்பான ஷேடு தான் வாங்கிட்டேன் பட் இதை வச்சு என்னால் ஒர்க் பண்ணிக்க முடியும் பிகாஸ் அந்த நைக்காவோட கன்சிலர் பேலட் சொன்னேன் இல்லையா அதில் எனக்கு டார்க்காக இருக்கிற ஷேடை இது கூட நான் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன் இப்போ ஃபவுண்டேஷன் போட முடியாது வீட்டில் வந்து பக்கத்தில் தான் எங்கேயாவது போக போகிறோம் சின்ன ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நான் இந்த சிசி க்ரீம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு அப்புறமா பிலிப்ஸோட இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் எடுத்திருக்கேன் நான் வீட்டிலேயே தான் ஐப்ரோஸ் பண்ணிப்பேன் இது மோர் தென் ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லாவே இருக்கு தென் அக்வாலஜிக்காவோட இந்த டியூவி சன்ஸ்கிரீன் எடுத்திருக்கேன் ரீசெண்டாக இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை பற்றின ரிவ்யூவும் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்க அப்புறமா இந்த டோனர் மாதிரியே இருக்கிற பாட்டில் வந்து ஆக்சுவலாக அது டோனர் பாட்டில் தாங்க நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் லீவ் இன் கண்டிஷனர் போட்டு வச்சுருக்கேன் கண்டிஷனர் எடுத்து அதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நல்லா குளிக்கிட்டு அதை வந்துட்டு நம்ம ஹேரில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு லீவின் கண்டிஷனர் மாதிரி ஒர்க் பண்ணோம் பிகாஸ் லீவ் இன் கண்டிஷனர் நம்ம வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் அது பயங்கர ப்ரைஸியாக இருக்குது பட் நம்மளோட கண்டிஷனர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதுலேயே ஒன் இஸ் டூ த்ரீ அப்படின்ற அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாவே அந்த பர்பஸ் வந்து நமக்கு கிடச்சிடும் தென் வேகாவோட ஐலாஷ் கேர்லர் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் சம்திங் தாங்க இருக்கும் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற பனானா கிளிப்பு கேச்சர் அப்புறம் குட்டி குட்டி கிளிப்ஸு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன் தென் மாய்ஸ்சரைசருக்கு பான்ஸோட லைட் ஜெல் தாங்க யூஸ் இருக்கேன் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் நான் இதை யூஸ் இருக்கேன் இது மட்டும்தான் எனக்கு செட் ஆகும் என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் டு ஆயிலி அந்த மாதிரி இருக்கும் இதை போடும்போது உங்களுக்கு ஆயிலியாகவோ எதுவுமாவே தெரியாது சூப்பராக இருக்கும் இது தென்ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் பேலட் வச்சுருக்கேன் அதை வச்சே நம்ம நிறைய ஸ்டைல் பண்ணிக்க முடியும் நிறைய கலர்ஸ் காம்பினேஷன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் அப்புறமா மேக்கோட இந்த என்சி ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபார்ட்டி டூ காம்பேக்ட் பவுடர்ஸ் வச்சிருக்கேன் இது எதுக்காக ரெண்டு வாங்கினேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட மேட்ச் என்சி ஃபார்ட்டி ஃபைவ் தான் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது வந்து என்னோட வெட்டிங் டைமுக்கு முன்னாடியே நான் வாங்கினது ஆனால் என்னோட வெட்டிங்க்கு மேக்கப்போட வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆண்டி வந்து சொன்னாங்க எனக்கு என்சி ஃபார்ட்டி டூ தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ கல்யாணம் ஒன்று புதுசில் ஸோ அந்த ஜோஸ் கோஸ்ட்லேயே வந்துட்டு சரி அப்போ நான் ஃபார்ட்டி டூ வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதுவும் மிகப்பெரிய தப்புங்க நான் பண்ணது நான் அந்த காம்பேக்ட் மட்டும் என் ஃபேஸில் போடுறேன் அப்படின்னா பயங்கர கிரே அடித்த மாதிரி இருக்குங்க என்னால் அதை வச்சு ஒர்க்கே பண்ண முடியல சுத்தமாகவே ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நைக்கால நான் ஆர்டர் பண்ணும்போது அந்த பேலட் அப்படியே உடஞ்சி வந்திருந்த மாதிரி இருந்துச்சு அந்த காம்பேக்ட் பவுடரோட அந்த பேலட்டே ஸோ நான் திரும்ப வந்து அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்தது கூட எப்படி இருந்துச்சுன்னா அந்த உடஞ்ச பவுடர்ஸ் எல்லாத்தையும் அவங்க அப்படியே சேர்த்து ஒட்ட வச்சது மாதிரி தான் இருந்துச்சு சொல்ல

அப்புறமா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட கன்சீலர் பேலட் வாங்கி வச்சிருக்கேன் அதுவும் என்னோட ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் தென் மேக்கோட அந்த பிங்க் கலர் பிளஷ் வந்து நான் வெட்டிங் டைம்ல நிறைய அந்த மேக் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா இந்த காம்பேக்ட் பவுடர்லாம் வாங்கும் போது அவங்க அந்த ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தது ஸோ அதையுமே எடுத்து வச்சிருக்கேன் தென் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் எடுத்திருக்கேன் தி பெஸ்ட் ஐப்ரோ பேலட் ஃபார் பிகினர்ஸ் நான் சொல்லுவேன் அதுல நான் பிளாக் கிரே இந்த கலர்ஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருந்தேன் தென் லாரியலோட ஹேர் சீரம் இதான் நான் ரொம்ப நாளே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா என் ஒய்பேட மேட்டி செட்டிங் ஸ்ப்ரே இது வந்து மேக்கப் செட் பண்ணுறதுக்காக இருக்கிறது நானும் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு எடுத்து மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கேங்க பட் ஃபைனலாக நான் கொண்டு போகும்போது இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லாவே யூஸ் பண்ணிவிட்டேன் தென் எப்போவுமே நைட்டு நான் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறது இந்த நயா சீரம் டென் பர்சன்ட் இது யூஸ் பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ கிடச்சிருந்தது அந்த பர்பிள் ஹாலையே நான் காட்டியிருப்பேன் குட்டி இது ஃபைவ் எம்எல் பாட்டிலில் ஸோ அதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பிகாஸ் ஊருக்கு போயிட்டு டெய்லி நைட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது தாங்க உண்டு ஆனால் ஊருக்கு போயிட்டு நான் அதை ஒரு டைம் கூட யூஸ் பண்ணவே இல்லை நான் இருந்தேன் அப்படின்னா ரிலீஜியஸாக டெய்லியுமே ஃபாலோ பண்ணிடுவேன் பட் அங்கே பயங்கர பிஸியாக போயிட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு பெரியமா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வந்து செம்ம டயரில் படுத்து தூங்குறதுக்கு எனக்கு டைம் இருந்ததே தவிர்த்து ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை தென் மேக்கோட இந்த பியூட்டி ப்ளண்டர் இதுவுமே நான் வெட்டிங் டைமில் மேக் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது எனக்கு ஃப்ரீ கிடச்சது தான் அந்த ப்ளஷ் இந்த ரெண்டு பியூட்டி ப்ளண்டர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த என்வை பேயோட மேக்கப் ரிமூவர் டிஷ்யூ அதை எடுத்து அதுக்கு கரெக்டாக காம்பேக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பர்ஸ் என்கிட்ட இருந்தது இந்த பர்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி அதையுமே இந்த மேக்கப் கிட் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன் பிகாஸ் நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸில் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் நான் வேறு எங்கேயாவது வச்சேன் அப்படின்னா அதை தனியாக தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து அடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் அந்த இந்தான்னு ஒரு வழியை அதை எடுத்து இதை எடுத்து நான் வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் ஆனால் வந்து அந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக் பேலட் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து நான் யூஸ்வலவே வைக்கிற இடம் வந்து இந்த இது தான் ஆனால் அங்கே நான் வைக்காமையே ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணதுனால அதை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் ஃபுல்லாக வைக்க முடியலை ஏன்னா லீவ் அண்ட் கண்டிஷனர் வந்து எப்போவுமே நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன் இந்த டைம் தான் எடுத்துகிட்டு போனேன் ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து எனக்கு பத்தாமல் இருந்துச்சு அப்புறமா அதுலேருந்து சன்ஸ்க்ரீனை மட்டும் எடுத்து மேலே இருக்கிற பவுச்சுக்குள்ளே வச்சு அதை க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன் மூட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே க்ளோஸ் பண்ண தான் முடிஞ்சது அப்புறமா இந்த மேக்கப் ப்ரஷஸ் எல்லாமே நான் மார்னிங் தான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுருந்தேன் ஹேர் ட்ரையர் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சன்லையுமே வச்சு நல்லா காய வச்சு எடுத்திருந்தேன் இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பவுடர் ப்ரஷ் வச்சிருக்கேன் மீதி எல்லாமே வந்து ஐ ஷேடோ அண்ட் கன்சீலர் ப்ரஷஸ் தான் தென் டார்க் ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி வச்சுருக்கேன் என்னதான் நான் பேலட் வச்சிருந்தாலுமே டக்குன்னு எனக்கு போடணும் அப்படின்னா இந்த பென்சில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் மெபிலினோட மஸ்காரா இது வந்து வாஷபிள் தான் அது வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சிந்தூர் டார்க் மெரூன் கலர் ஃப்ரம் லேக்மே காஜல் நான் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாகவே ப்ளம்மோட காஜல் தான் யூஸ் இருக்கேன் இது ஸ்மச் ப்ரூஃப் தான் சூப்பராக இருக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த காஜல் வச்சிட்டு அதுக்கப்புறமா லிப் லைனருக்காக பிங்க் கலர் லிப் லைனர் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக வந்து நான் அந்த சொல்லியிருந்தாலும் ஒரு ஒயிட் கலர் பர்பிள் ஹாலில் காட்டியிருப்பேன் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய காஜல் அதை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அதெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஷார்ப்னர் அப்புறம் மெபினில் இருந்து ஐலைனர் இந்த ஐலைனர் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இதுவும் நான் மோர் தென் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது நீங்கள் அழிஞ்சாலுமே ரொம்ப நேரம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அது வந்து ஸ்மஜ் ஆகுது அப்படின்னாலுமே அது ஸ்மெஜ் ஆன மாதிரி தெரியாது டிஸப்பியர் ஆன மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பிளாக்காலாம் தெரியவே தெரியாது தென் இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு இருக்கிற இடத்துல அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு சீப்பு எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஒன்று நல்லா பெரிய பல் சீப்பு இன்னொன்று வந்து குட்டி பல் இருக்கிறது இது ரெண்டுமே எனக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கு தேவைப்படும் தென் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருக்கிற இந்த டிரான்ஸ்பரண்டான ஜிப்பர் பேக் என் கூட இருக்கும் இது இருந்தால் தான் என்னால் ஸ்டைல் பண்ணவே முடியும் பிகாஸ் குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய டிப்ஸு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஹேர் பின்னு சேஃப்டி பின்னு குட்டி சிஸர்ஸு அப்புறம் இந்த பிம்பிள் பாப்பர் பிகாஸ் எனக்கு நிறைய பயங்கர ஆயிலி ஸ்கின் எனக்கு காம்பினேஷன்லேருந்து ஆயிலி அந்த மாதிரி இருக்கும் அதுவும் சம்மர் டைமில் பயங்கரமாக ஆயிலி இருக்கும் எங்கள் ஊர் ராமநாதபுரம்னால பயங்கரமாக வெயில் அங்கே அடிச்சுட்டு இருக்குது இப்போவே ஃபெப்ரவரி மந்த்லையே ஸோ அதுக்காக வந்து அந்த பிம்பிள் பண்ணுறதுக்கான அந்த குட்டி பின்னு அது கூட சேர்த்து ஸ்டிக்கர் போட்டு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போவுமே இந்த ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கிற குட்டி ஸ்டிக்கர் போட்டு தான் வைப்பேன் இதுவுமே நான் பல வருஷமாக இந்த ஒரு போட்டு தான் வச்சிட்ருப்பேன் மற்ற எந்த ஷேப்லேயும் மாற்ற மாட்டேன் எந்த கலர்லையுமே மாற்ற மாட்டேன் இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா காம்பேக்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் இது எந்த ஒரு நீங்கள் எப்படி தூக்கி போட்டாலும் சரி தலைகையில் கவுத்தி வச்சாலும் சரி நம்ம வச்சுருந்த அந்த ஆர்கனைசேஷன் வந்து மாறவே மாறாது அப்படியே காம்பேக்டாக இன்டாக்டாக அதுலயே தான் இருக்கும் அதுக்கப்புறமா டாய்லெட் ஐட்டம்ஸ் அப்புறம் என்னோடய பர்ஃப்யூம் ஹேர் ஸ்ப்ரே என்னோட ஹஸ்பண்ட்க்கு அது எல்லாத்தையுமே வந்து இந்த பவுச்சுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கேன் பிகாஸ் இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நிறையவே ஐட்டம் வந்து ஸ்டஃப் பண்ண முடியும் நம்மளால் நான் ஆக்சுவலி பர்ஃப்யூம் பர்சனே கிடையாது நான் பாடி ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணுவேன் யார்ட்லியோட இந்த சாண்டில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்ஃப்யூம்லாம் போட்டால் எனக்கு ஹெட் ஏக் வந்துடும் அதனால் பாடி ஸ்ப்ரே தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அப்புறம் நான் டியோட்ரண்ட்டும் யார்டில் இருந்து தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முன்னால் வந்து நான் நிவ்யா தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு யார்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டோட பர்ஃப்யூம் அது யார்டில் இருந்தே அதுக்கப்புறம் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இது எல்லாமே இந்த பவுச்சில் தான் போட்டிருக்கேன் பிகாஸ் இந்த பவுச் நான் சொன்ன மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் நிறைய ஐட்டம்ஸ் டஃப் பண்ண முடியும் நம்ம இந்த பவுச்சில் இருந்து அந்த ஐட்டம்ஸை எடுத்தால் தான் தெரியும் உள்ளே அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது இதுவும் நான் கொரியாவில் தான் வாங்கியிருந்தேன் பெரிய ஒரு ஹேண்ட்பேக் வாங்கும்போது இந்த பவுச் அது கூட அடிஷ்னலாக வந்துருந்துச்சு அப்புறமா இந்த பிளாக் நெயில் பாலிஷ் என்னோட நெயில் கலர்னு பார்த்தா பிளாக் கலர் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன் பிகாஸ் அதுதான் என்னோட ஃபேவரட் கலர் அதுதான் எனக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும் மற்ற கலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் டைம் அப்புறமா ஒரு குட்டி பேஸ்ட் வச்சிருப்பேன் அஃப்கோஸ் நான் வீட்டுக்கு தான் போறேன் இருந்தாலுமே நாங்கள் ரூம்ல ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும் பிகாஸ் வெட்டிங் டைம்ல என்னோட சிஸ்டர் வெட்டிங் மதுரையில் நடந்துச்சு எங்கள் ஊர் ராமநாதபுரம் ஸோ நாங்கள் டூ டேஸ்க்கு வந்து ரூம் தான் எடுத்திருந்தோம் அந்த ரூம்ல வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்களா பண்ணலையான்னு தெரியாது பட் எமர்ஜென்சிக்கு எப்பவுமே பேஸ்ட் கையில இருக்கும் அப்புறமா டூத் ப்ரஷ் ஹேர் வாக்ஸ் என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இதோட நம்ம வீடியோ கூட எடுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கின் கேர் ஆர்கனைசேஷன் மேக்அப் வாட்டர் ஈட் நடை ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் டே இன் மை லைஃப் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா பிளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க